யுகம் என்றாலும் ஆட்சி உண்டே. அந்தமே எல்லா கொண்டாடும் பந்தம் நீயடா, சுகமான சொந்தம் நீயடா, என்னாலும் நிலையா சக்தி தானடா. வணக்கம். தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம். அதில் ஒன்றுதான் எங்களினுடைய நாட்டில் இருந்து கிடைக்கின்ற எங்கள் நாட்டின் திறமைகளை வந்து நாங்கள் எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதிலும் வணக்கம் தாய் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் அப்படியே செய்திருக்கிறோம் சக்தியோடு இணைந்ததாக. இப்போ சக்தியில இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த போறோம். எங்களுடைய ஒரு படைப்பாக அண்மை காலங்களில் நிறைய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும். அவர்கள் ஒருத்தர் நாங்கள் இப்போ ரெண்டு பேரையும் நாங்கள் இணைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா, சொந்தமானவளி அப்படின்னு ஒரு பாட்டு. ஓகே, இந்த பாடல் என்னது தொடர்பு பட்டது, இதனோடு தொடர்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத நாங்கள் இப்போ தெரிஞ்சு கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ உங்களோட இணைந்து கொள்வதற்காக கஜரூபன் அவர்களை இணைத்துக் கொள்ளப்படுறோம். இந்த பாடலினுடைய இயக்குனராக இருக்கிறார், அவரை நாங்கள் இணைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். வணக்கம் கஜரூபன். வணக்கம். சொல்லுங்க கஜரூபன், இந்த படம் ஒரு ஷார்ட் பிலிம் இல்லையா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சோர்ப்பிலிமன்னா ஒரு நாள் இரவுன்ற டைட்டிலோட இருந்தது. அடுத்தது வந்து என்னன்னா, இந்த படத்தினுடைய அதாவது படத்துல வந்து என்ன விஷயத்தை நாங்க உள்ளடக்கிட்டோம்னா, இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரியங்களுக்கு தான் அங்கே உள்ளடக்கியதான ஒரு சோர்ப்பிலிமா எடுத்து கொண்டிருக்கோம். அதுல இப்ப இந்த ஷார்ட் பிலிம்ல எத்தனை பாடல்கள் இருக்கு? கொரோனாவில இழுபடுது. இந்த படத்தோட தொடர்பு பட்டவங்க யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்க? இந்த படத்துல வந்து இசையமைச்சிருக்க, இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சிருக்க கிஷாந்தன், அதே போல பாடியிருக்க டிஷாந்தன், அதே போல இந்த பாடலுக்காக வந்து கோரஸ்ல வணங்கியிருந்தா ரமணிகாந்த், அதே போல எங்களோட வரிகளை வந்து எழுதினது வந்து ராகுல் மற்றும் என்னுடைய நண்பர் சனுஜனந்து, அதே இந்த படத்துல வந்து நடித்திருக்காங்க ரொஷான் மற்றும் கலிஸ்டாக்கா மற்றும் பியூரிகா டமிஷியா சனுஜா கிரு சுஷ்மிதாங்கிற பிரதான பாத்திரங்கள் உட்பட, அதே போல 10 பாத்திரங்கள் துணை பாத்திரங்களாகவும், அதே போல எங்களுடைய கமரா உதவியின் வழங்குகின்ற ஞானதுனா, அதே போல நடிப்பு விடயங்களை வந்து எங்களுக்காக சொல்லிக்காரர்ல வந்து பாஸ்கர்ணனா எங்களுடைய அண்ணா பாஸ்கர்ணன், அதே போல துணை இயக்குநராக வந்து அனுகரணம், அதே போல இந்த பாடல வந்து எங்களுக்கு பண உதவியை வழங்கியிருந்த லண்டனை வசிப்பிடமாக கொண்ட என்னுடைய பாசத்துக்குரிய பாடலாகும். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் வெற்றி பெறுவதற்கு, வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். இப்போ நாங்க இந்த பாடலினுடைய இசையமைப்பாளர் சேர்த்துக் கொள்ள போறோம். இப்போ கிஷாந்த் அவர்கள் எங்களோட அணிந்திருக்காரு. வணக்கம் கிஷாந்த். வணக்கம். சொல்லுங்க கிஷாந்த், இந்த பாடலை பத்தி சொல்லுங்க. பாடல் வந்துன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சோகமான பாடல், அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது, சோகமான சொல்லக்குள்ள வந்து பிறந்த தங்கையை நினைத்து பாடக்கூடிய மாதிரி ஒரு பாடல் ஒண்ணு. இந்த பாடல் உருவாக்கம் பத்தி சொல்லுங்க, எப்படி உருவாக்கம் வந்தது? பாடல் உருவாக்கம்னா வந்து ஜெகந்தான் வந்து சிச்சுவேஷன் சொல்லியிருந்தார் இப்படி வந்து, அதை தொடர்ந்து வந்து டியூன் போட்டது தான், அடுத்தது வந்து பாடல் சிங்கர் செலக்ஷன் பண்ணி நேரடியா பாடல் ரெக்கார்டிங் போயாச்சுன்னா. இதுல என்ன மாதிரியான இசைக்கருவிகள் பயன்படுத்திருக்கீங்க? முழுமையா டெக்னாலஜியா இல்லாட்டி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்திருக்கீங்களா? இல்லண்ணா, இது வந்து ஃபுல்லா டோல நான் செஞ்சது, ஃபுல்லா வந்து கஞ்சிரா தான் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்குது. ஓகே, பீட்டுக்கு வந்து கஞ்சிரா யூஸ் பண்ணிருக்கு, அடுத்து வந்து சித்தார் வந்து யூஸ் பண்ணிருக்குது. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் நல்ல நல்ல பாடல்கள் உங்களிடம் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷம் எங்களோட இணைந்து கொண்டது கிஷா. உருவாக்கப்பட்ட பாடல், பாடலுக்கான இசை கிஷான், பாடலை பாடுகின்றார் டிஷாந்த். பாடல் இது உங்களுக்காக.